கொஞ்ச நாளாகவே நிறைய பேர் அதிகமாக கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னென்னா, எந்த பிராண்டு ஏசி வாங்குறது? ஏன்னா வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு, நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணுறீங்க என்ன பிராண்டு வாங்குறது, எப்படி சரியாக பார்த்து வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய பேர்த்துக்கு இந்த ஏசி அப்படின்றது ஒரு பெரிய அமௌண்ட்டு, நிறைய பேர் இஎம்ஐயில் வாங்குவீங்க, இல்லை அது ஒரு பெரிய பட்ஜெட்டாக இருக்கும் இந்த ஏசி வாங்குறது. ஸோ அப்படி வாங்கும்போது நம்ம சரியான பிராண்டு சரியான ஏசியை வாங்கினா அது நமக்கு லைஃப் கொடுக்கும் அப்படின்ற எண்ணம் வந்து இருக்கும். ஸோ உங்களோட கேள்விக்கெலாம் பதில் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணுறேன். ஸோ எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய முதல் விஷயம் பிராண்டு, அதனால் பிராண்டை பற்றியே முதல்ல பேசிடுவோம். இப்போ உதாரணமாக சில பிராண்டுலாம் இருக்குது, அந்த பிராண்டில் கார் இருக்குது, சோப்பு இருக்குது, தேயிலை இருக்குது, ஃப்ரிட்ஜ் இருக்குது, ஏசி இருக்குது, இந்த மாதிரி அந்த பிராண்டில் எல்லாமே இருக்குது, எல்லா ப்ராடக்ட்டுமே இருக்குது. அப்போ அந்த பிராண்ட் வந்து சிறந்ததா, நம்ம அடிக்கடி கேள்விப்பட்ட பேர், பாப்புலரான பேர், அதுக்காக அந்த பிராண்ட் வந்து சிறந்ததா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து ஒவ்வொரு ப்ராடக்டை புதுசாக லான்ச் பண்ணும்போது, இல்லை ஒவ்வொரு கம்பெனியை அவங்க வாங்கும்போது அந்த ப்ராடக்டில் அவங்க உள்ளே வராங்க. ஸோ அப்படின்றப்போ அதுக்கான போதுமான அளவு ரிசர்ச் டெவலப்மெண்ட் டீம் இருக்குமா அப்படின்றதெல்லாம் கேள்விக்குறி தான். அதே மாதிரி குவாலிட்டி, அந்த ப்ராடக்டோட குவாலிட்டியும் வந்து எந்தளவு இருக்கும் அப்படின்றது தெரியாது. இப்போ ஏசிக்கு வருவோம். ஏசியில் 10க்கும் அதிகமான பிராண்டு, பாப்புலரான பிராண்டு வந்துருக்கு. அது போக நிறைய புது பிராண்டும் வந்து வந்துகிட்டு இருக்கு. இதில் நம்ம எதை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் 4 பிராண்டை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். முதல் பிராண்டு வேர்ல்பூல். வேர்ல்பூல் எதுக்காக செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா, முதல் விஷயம் வேர்ல்பூல் தான் வந்து இந்த வாஷிங் மிஷின் இருக்கு இல்லையா, அந்த காலத்தில் வாஷிங் மிஷினில் மோட்டாரை கொண்டு வந்து ஃபார்வேர்டு பேக்வேர்டு மோஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்தது, அதாவது வாஷிங் மிஷினில் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்து பாப்புலர் ஆக்குனது வேர்ல்பூல் தான். ஸோ அவங்களோட மோட்டாரு, கம்ப்ரெசரு, இதெல்லாமே அவங்களோட ஓன் டிசைனு. அதே மாதிரி மெஜாரிட்டி ஆஃப் த பார்ட்ஸ், அவங்க யூஸ் பண்ணுற ஏசிலையும் சரி, ஃப்ரிட்ஜ்லேயும் சரி, வாஷிங் மிஷினில் அவங்க யூஸ் பண்ணக்கூடிய பார்ட்ஸ் எல்லாமே அவங்களோட ஓன் டிசைன் தான். வெளியிலேருந்து வாங்கி போட்டு அந்த மாதிரி கொடுக்கறது கிடையாது. ஸோ அதனால் அவங்களோட கம்ப்ரெசரு நல்லாயிருக்கும். இன்ஜினியரிங் ஃபேக்ட்ஸில் ஏசி சர்வீஸ் பண்ணி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, அந்த வீடியோவும் கூட வேர்ல்பூல் ஏசியோடது தான். அதில் கம்ப்ரெசர் பார்த்தீங்கன்னா 15 வருஷத்துக்கும் மேலே ஓடிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த பிராண்டுக்கு இந்த ஏசி, ஃப்ரிட்ஜு இதை பற்றினா பெரிய பேக்ரவுண்ட் இருக்குது அப்படின்றதுனால அவங்களோட ப்ராடக்ட்டு நல்லாயிருக்கும்னு சொல்லி சொல்லுவேன். ரெண்டாவது செலெக்ஷன் எதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கேரியர். கேரியர் எதனால் நான் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா, இவங்களோட மெயின் ஃபோக்கஸ் வந்து முன்னாடி இருந்தே இவங்க இருக்கிறது வந்து HVAC சிஸ்டமில், ஹீட் வென்டிலேஷன் ஏர் கண்டிஷனிங் சிஸ்டம்மு. சென்ட்ரலைஸ்டு ஏசிலாம் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி ஒன்லி கூலிங்காகன்னு மட்டும் கிடையாது, ஹீட்டிங்காக, வென்டிலேஷனுக்காக, அந்த மாதிரி நிறைய வென்டிலேஷன் சிஸ்டமில் வந்து கேரியர் வந்து ஒரு முக்கியமான பங்களிக்குதுன்னு சொல்லலாம். வேர்ல்பூல் எப்படி மோட்டார், கண்டென்சர் இதிலலாம் ஒரு பெரிய பேக்ரவுண்டு இருக்கிற கம்பெனியும், அதே மாதிரி இந்த கேரியர் அப்படின்றது வென்டிலேஷன் சிஸ்டம், ஹீட்டிங் சிஸ்டம், ரெஃப்ரிஜரண்ட் அதாவது அந்த கூலிங் சிஸ்டமில் வந்து இவங்க வந்து ஒரு பாப்புலரான கம்பெனி. என்னோடய மூணாவது செலெக்ஷன் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்ஜி. எல்ஜியை பொறுத்த வரைக்கும் சொல்லவே வேண்டாம், அவங்க வந்து எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து அவங்களோட ஓன் டிசைன் தான். அவங்க எல்லா ப்ராடக்ட்லேயும் மூக்கை நுழைச்சாலும் கூட அவங்களோட டிசைன் வந்து ஓன் டிசைனாக இருக்கும். அவங்களோட மாடிஃபிகேஷனாக இருக்கட்டும், இல்லை ஒவ்வொரு ப்ராடக்ட்லேயும் அவங்க கொண்டு வரக்கூடிய அப்கிரேடாக இருக்கட்டும். இப்போ டியூவல் இன்வெர்ட்டர்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த டியூவல் இன்வெர்ட்டர் கம்ப்ரெசரில் 2 செட் ஆஃப் போர்ஷன்ஸ் இருக்கும் அந்த ஏரை கம்ப்ரஸ் பண்ணுறதுக்கு, அப்படின்றப்போ அதில் வைப்ரேஷன் கம்மியாகும். ஸோ இது எல்லாமே எல்ஜியோட டெக்னாலஜி தான். இந்த மாதிரி டெக்னாலஜியை அப்கிரேட் பண்ணுறதுல எல்ஜியை வந்து அடிச்சிக்க முடியாது. அதே மாதிரி அவங்களோட பிராண்டோட குவாலிட்டியும் வந்து ஓரளவு நல்லாயிருக்கும்னே சொல்லலாம். நாலாவதாக உள்ள பிராண்டு ப்ளூ ஸ்டார். எல்லாமே வெளிநாட்டு கம்பெனி பேராக சொல்கிறியப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு, ப்ளூ ஸ்டார் இது இந்தியன் கம்பெனி. இவங்களோட மெயின் ப்ராடக்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏசி தான். மற்ற சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸ் இருந்தாலும் கூட இவங்களோட மெயினான ப்ராடக்ட்டு ஏசி தான். இவங்களோட மெயின் ப்ராடக்ட் ஏசி அப்படின்றதுனால இவங்க ஃபோக்கஸு அந்த ப்ராடக்ட் மேலே தான் இருக்கும். அப்படின்றப்போ அந்த ப்ராடக்டோட குவாலிட்டியும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி நிறைய இடங்களில் வந்து இந்த ப்ளூ ஸ்டார் ரொம்ப வருஷங்கள் கூட ஓடிட்டுருக்கு. நான் ஒரு ஏசி வாங்குகிறேன் அப்படின்னா எப்படி, எதை வச்சு, எந்த பிராண்டை சூஸ் பண்ணுவேன் அப்படின்றத இந்த வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஏசியோட பேராமீட்டர்ஸை எப்படி நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுப்போம். முதல் விஷயம் டன்னு, எந்த ரூமுக்கு எந்த டன் வாங்குறது அப்படின்ற குழப்பம்லாம் உங்களுக்கு வேண்டாம். இப்போ பாப்புலராக அதிகமாக எல்லோரும் பயன்படுத்துறது 1.5 டன் தான். 1.5 டன்னை வாங்கிட்டு நீங்கள் எந்த சைஸ் ரூமுக்கு வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம், பெரிய வித்தியாசம் ஒன்றும் வர்றது புறப்போகிறது கிடையாது. அதே மாதிரி இப்போ அதில் கன்வெர்ட்டபிள் ஆப்ஷனும் வந்திருக்கு, அதாவது 1.5 டன் ஏசியை நம்ம 1 டன்னாக மாற்றிக்க முடியும், 0.5 டன்னாக மாற்றிக்க முடியும். இந்த கன்வெர்ட்டபிள் அப்படின்றது அர்த்தம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ரூமில் 5 பேர் இருக்கும். ஸோ அந்த 5 பேர் உடம்புலேருந்து வெளியில் வரக்கூடிய ஹீட் அதிகமாக இருக்கும். அப்படின்றப்போ 1.5 டன்னில் வச்சோம் அப்படின்னா நமக்கு நம்ம வைக்கக்கூடிய செட் பண்ணக்கூடிய டெம்பரேச்சரை சீக்கிரமே அது ரீச் ஆயிரும். அதே ரூமில் 2 பேர் தான் இருக்கும் அப்படின்றப்போ நமக்கு 1.5 டன் தேவை கிடையாது. ஸோ நமக்கு ஒரு 1 டன் இல்லை 0.9 டன் வச்சோம் அப்படின்னா நமக்கு ஆகக்கூடிய கூலிங் ஸ்மூத்தாக அந்த டெம்பரேச்சரை வந்து போய் அடையும். அதே மாதிரி ஏசியில் இன்வெர்ட்டர், நான் இன்வெர்ட்டர் அப்படின்னு சொல்லி 2 ஆப்ஷன் இருக்கான்னு சொல்லி கேட்குறீங்களா, இருந்துச்சு முன்னாடி, ஆனால் இப்போ கிடையாது. இப்போ எல்லாமே அட்வான்ஸாக இன்வெர்ட்டருக்கு மாறிட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் இன்வெர்ட்டர் தான் வாங்குற மாதிரி இருக்கும். அடுத்ததான் ஏசியில் காப்பர், அலுமினியம் அப்படின்ற 2 ஆப்ஷன் இருக்குது. ஆனால் மெஜாரிட்டியானது காப்பராக தான் கொடுக்குறாங்க.
இதில் எது செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா காப்பர் தான். எதனால் அப்படின்னா ரெண்டு முக்கிய காரணம். ஒன்று, காப்பர் தான் வந்து ஹீட்டை உள்வாங்கி வெளியேற்றுறதுல காப்பர் தான் சிறந்தது. இன்னொரு விஷயம், அந்த பைப்பில் வந்து ஏதாவது ஓட்டை விழுந்துருச்சு அப்படின்னா அலுமினியமில் ரிப்பேர் பண்ண முடியாது, காப்பரில் பண்ண முடியும். அதனால் காப்பர் தான் செலக்ட் பண்ணணும். அடுத்ததான் ஸ்டார் ரேட்டிங். ஸ்டார் ரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்டார் அதிகமாக இருந்தது அப்படின்னா அது எனர்ஜியை கம்மியாக கன்சியூம் பண்ணும், அதாவது நம்மளோட எலக்ட்ரிசிட்டி பில்லு கம்மியாக வரும். அது என்னமோ உண்மை தான். ஆனால் இதில் செலக்ட் பண்ணுறதுல உள்ள பிரச்சனை என்னென்னா, 5 ஸ்டாருக்கு போயிடுச்சு அப்படின்னா அதோட விலையும் அதுக்கு தகுந்தாப்பில் அதிகமாகும். அப்படின்றப்போ நம்ம எந்த அளவு ஏசியை பயன்படுத்துகிறோம் அப்படின்றதுக்கு தகுந்த மாதிரி இதை செலக்ட் பண்ணிக்கலாம். நான் சொன்ன பிராண்டு, நான் சொன்ன பேராமீட்டர்ஸ்லாம் வச்சு நான் ஒரு ஏசி வாங்குறா இருந்தால் எப்படி செலக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ முதல்ல அமேசான் வெப்சைட்டுக்குள்ளே போய்க்கலாம். ஸோ இதில் ஸ்பிளிட் ஏசி 1.5 டன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஸ்பான்சர்டு அமேசான்ஸ் சாய்ஸு அதெல்லாம் வந்து முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து எல்ஜி தான். ஏன்னா எல்ஜியோட டெக்னாலஜி நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால எல்ஜி தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ எல்ஜியில் 5 ஸ்டாரு 1.5 டன் டூயல் இன்வெர்ட்டர் ஸ்பிளிட் ஏசி, டூயல் இன்வெர்ட்டர் வருது அதில். ஸோ இதுதான் வந்து நான் செலக்ட் பண்ணுவேன். ஆனால் இதோட விலை பார்த்தீங்கன்னா 45,400 வருது. ஸோ இதை இந்த பட்ஜெட்டில் என்னால் இது வாங்க முடியாது. ஸோ அப்படின்றப்போ செகண்ட் ஆப்ஷன் வேர்ல்பூல் இல்லைன்னா கரியரில் பார்க்கலாம். ஓகே, எல்ஜியிலேயே 3 ஸ்டார் ஆப்ஷனும் இருக்குது, அதே டுவல் இன்வெர்ட்டரில். அது 38,000 கிட்டே வருது, அதுவும் பட்ஜெட்டுக்கு அதிகமாக இருக்குது, அதனால் எல்ஜி வேண்டாம். ஸோ வேர்ல்பூல் பார்த்திங்கன்னா 110 3 ஸ்டாரு, இதுலேயும் கன்வெர்ட்டபுள் மோடு இருக்குது 4-in-1. ஸோ இது 32,000 கிட்டே வருது. ஓகே, இது என்னோடய பட்ஜெட்டில் தான் இருக்குது. சரி, அடுத்து என்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்ப்போம். அடுத்ததான் ப்ளூ ஸ்டார். ப்ளூ ஸ்டாரில் 1.5 டன் 3 ஸ்டார் கன்வெர்ட்டபுள் 4-in-1 வேர்ல்பூல் கொடுக்குற அதே ஸ்பெசிஃபிகேஷன் தான். ஆனால் இது பார்த்திங்கன்னா 35,690 வருது. ஆனால் வேர்ல்பூலே கம்மியாக தான் இருந்தது, 32,790 தான். ஸோ ப்ளூ ஸ்டாரை கம்பேர் பண்ணும்போது வேர்ல்பூல் போகலாம். மற்ற ஆப்ஷன்ஸையும் பார்ப்போம். அடுத்ததாக கேரியரில் 1.5 டன் 3 ஸ்டாரு, ஒன்று வந்து ஃப்ளெக்ஸிகூல் ஏஐன்னு சொல்லி போட்டிருக்காங்க, இன்னொன்று இன்வெர்டர் ஸ்பிளிட் ஏசி நார்மல். ஸோ இது வந்து 34,000 கிட்ட வருது, இது 35,000 கிட்ட வருது. இப்போ இதுவும் வேர்ல்பூல், இந்த ரெண்டுத்துலேயும் எது வாங்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். வேர்ல்பூல்லையும் அதே ஃப்ளெக்ஸிகூல் இருக்குது, 4-in-1 கன்வெர்ட்டபுள் டெக்னாலஜி இருக்குது. இது வந்து காப்பர் கண்டென்சர் தான், கெரியரும் காப்பர் கண்டென்சராக தான் இருக்கும். சரி, இப்போ கெரியரில் பார்க்கலாம். ஏன்னா வேர்ல்பூலும் கெரியரும் வந்து ஓரளவு சேம் ப்ரைஸாக தான் இருக்குது. இதில் எதுவும் வேறு எதுவும் ஃபீச்சர் இருக்கா பார்க்கலாம். இதுவும் வந்து 52°C அவுட் சைட் டெம்பரேச்சர்லேயும் கூல் பண்ணும். காப்பர் கண்டென்சர் காயில் தான், ப்ளூ கோட்டிங் ஏதோ ஹைட்ரோ ப்ளூ கோட்டிங் கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க. ரெஃப்ரிஜிரண்ட் லீக்கேஜ் டிடெக்டரும் கொடுத்துருக்காங்க. ஸ்டெபிலைசர் ஃப்ரீ ஆப்ரேஷன். இப்போ வாங்குற எந்த ஏசிக்குமே நீங்கள் ஸ்டெபிலைசர்லாம் போடணும் அப்படின்ற கட்டாயம் கிடையாது. 5 இயர் வாரண்டியான் பிசிபின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இன்வெர்ட்டரில் நமக்கு தெரியும், பிசிபி போச்சுன்னா சர்வீஸ் காஸ்ட்டு 5,000-10,000 வரைக்கும் வாங்குவாங்க ஏசியை பொறுத்து. 10 இயர் கம்ப்ரஸர் வாரண்டி எல்லாரும் கொடுக்குறது தான். பிசிபிக்கு வந்து 1 இயர் தான் வந்து வாரண்டி கொடுப்பாங்க, ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா 5 இயர் வாரண்டி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு விலை எவ்வளோ வித்தியாசம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1,500 வித்தியாசம் வருது. ஸோ நம்ம வேர்ல்பூல் வாங்குறதுக்கு வேர்ல்பூல் வந்து 1 வருஷம் தான் பிசிபியோட வாரண்டி இருக்கும், அதுக்கு நம்ம அந்த கேரியரே வாங்கிடலாம். சரி, இப்போ நான் வாங்குறா இருந்தால் இந்த மாடலை தான் வாங்குவேன். அதுக்கு அர்த்தம் மற்றதெல்லாம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா வாங்கலாம். நான் குறிப்பிட்ட இந்த 4 பிராண்டு அது வந்து என்னோட செலெக்ஷன். நான் வந்து அதோடய பேக்ரவுண்டை வச்சு, இதை தாண்டியும் சில பிராண்ட்ஸ்லாம் இருக்குது, டைக்கின்னு ஜென்ரலு இதெல்லாம் கூட நல்ல பிராண்ட்ஸ் தான். பட் என்னோடய செலெக்ஷன் வந்து இந்த 4 பிராண்டு தான். நான் குறிப்பிட்ட இந்த பிராண்டுலேயும் பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நீ தானப்பா அந்த பிராண்டு வாங்க சொன்னேன், இதில் இவ்வளோ பிரச்சனை வருது அப்படின்லாம் சொல்லி கீழே கமெண்ட் பண்ணாதீங்க. நான் வந்து ஜஸ்ட்டு என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த பிராண்டு நான் வாங்குவேன் அப்படின்ற என்னோடய கருத்தை சொன்னேன். ஸோ நீங்கள் எது சரி உங்களுக்கு சரின்னு தோணுதோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம். ஏன்னா எல்லா பிராண்ட்லேயுமே மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் இருக்கும், அந்த ப்ராடக்டில் குவாலிட்டி சில ப்ராடக்டில் பிரச்சனை இருக்கும். ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால தான் அவங்க அவங்களுக்குன்னு தனியாக சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி சர்வீஸை பொறுத்த வரைக்கும் சில பிராண்டு நல்ல சர்வீஸ் சப்போர்ட் கொடுக்குறாங்க, சில இது பெரிய நல்ல பாப்புலரான கம்பெனியாக இருந்தாலும் கூட அவங்களோட சர்வீஸ் சப்போர்ட் வந்து கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. ஸோ சர்வீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிடுங்கி தான் இருக்கும் எடுக்கணும், மெயில் அனுப்பி எஸ்கலேஷன் பண்ணி உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணி நீங்கள் சர்வீஸை பிடுங்கி தான் எடுத்தாகணும். இவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். பையிங் ஃபேக்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.